இல்ல இப்போ அவருக்கு யாரு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் தூங்கி எழுந்து படுக்கிற வரையில் பதவி விலகணும், பதவி ராஜினாமா செய்யணும், இல்லை டிஸ்மிஸ் செய்யணும். இந்த மூணு வார்த்தை தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான வார்த்தை. காலங்காலமாக வந்து அவர் சொல்லிக்கொள்கின்ற வார்த்தை, இந்த அரசு ஒரு நாள் நீடிக்காது, பட்ஜெட் போடாது, அடுத்த பட்ஜெட் நாங்கள் தான் போடுவோம், அடுத்தது நாங்கள் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி 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 புளிச்சு போன கதை இது. இப்போ சிபிசிஐடி ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களாக இருந்தால் அவங்க ஆட்சி காலத்தில் மூடி மறைச்சிருவாங்க எல்லாத்தையும். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 34 பேர் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கைது செஞ்சுருக்கோம். 34 பேர் இன்றைக்கி கூட குரூப் 2A கிட்டத்தட்ட 2 பேர் வந்து இன்றைக்கி வந்து அரசு ஊழியரை போய் பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி சிபிசிஐடி பிடிச்சிருக்கு இன்றைக்கி 2 பேர் இன்றைக்கி குரூப் 2A. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நடவடிக்கை வந்து இன்றைக்கி வந்து ஒரு எல்லோருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு திறந்த மனதோடு ஒரு வெளிப்படை தன்மையோடு இன்றைக்கி அரசு நடவடிக்கை எடுத்துருக்கிற நிலையில் இது ஒரு பொத்தாம். பொதுவாகவே அரசுக்கு ஒரு உள்நோக்கம் வந்து கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு ரீதியில் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. அதான் நேற்று சொன்னேன் நான், பொத்தாம் பொதுவாக சொன்னால் யாருன்னு சொல்லுங்கள், யார் அந்த உயர் அதிகாரிகள், யார் அந்த உயர்மட்டத்தில் உள்ள பொறுப்பில் உள்ளவருங்க அவங்க சொல்லுங்கள். அதை சொல்கிறதுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை, சும்மா பொத்தாம் பொதுவாக போக்கு சொல்லிட்டு ஒரு பொதுமக்களுடைய ஒரு, ஏன்னா இந்த அரசு மேலே எந்த குறையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் ஏதாவது வந்து ஒரு மக்கள் வந்து சொல்லி திசை திரும்பின அடிப்படையில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறது, அதான் இப்போ வழக்கு தொடுத்துருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பத்திரிக்கை மேலே வழக்கு தொடுத்துருக்குறேன், அதே போல் திரு தயாநிதி மாதிரி வழக்கு தொடுத்துருக்கேன். இந்த பிரச்சனை குறித்து தகவல் தெரிந்தால் சிபிசிஐடிகிட்ட போய் சொல்லுங்கள், நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் ஒரு தகவலை தெரிஞ்சுட்டு சொல்லாமல் இருந்தாலும் தப்பது. சம்மன் அனுப்பி அவங்கள வந்து எப்படி விசாரித்து உண்மை வாங்குமோ அது மாதிரி வாங்குவோம் நாங்கள். இது நடக்கும். இது இல்லை, அப்போ இப்போ தயாநிதி மாறன் வந்து என்னை நேரடியாக சொல்கிறாரு, அவர் வந்து என்னை ரிசைன் பண்ண தான் சொல்கிறாரு ஒழிய, அவர் வந்து என்னை தொடர்புன்னு சொல்லியே தொடர்புன்னு நாளைக்கு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு போடுறேன். இவங்கள மாதிரி என்ன வந்து 2G ஸ்பெக்ட்ரத்தில் வந்து 186,000 கோடி முழுசாக அடிச்சுட்டு அப்படியே வந்து கடைபாரை முழுங்கிட்டு அதை சுக்கு காசாயம் சாப்பிடுவாங்க பத்தியா, அந்த மாதிரி சுக்கு காசாயம் சாப்பிட்றாங்க அலன்னாங்கன்னாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து ஊழல் சரி, அதே போல் எல்லா துறைகளில் வந்து ஊழல் செய்வது கைவந்த கலை இது அவங்கள பொறுத்தவரை.